இலங்கை அரசின் தற்போதைய நிலையை போட்டுடைத்த புலோட்டலைவர் சித்தார்த்தன் நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவரும் யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். நாடு எரிமலையின் மீது அமர்ந்திருக்கின்றது. அது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம். அவர் கூறிய வார்த்தைகள் country is sitting on a volcano and it could erupt at any time. அன்று ஸ்ரீமாவோ அம்மையார் கூறியது இப்போதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு நாடு அதாள பாதாளத்தை நோக்கி சரிந்து கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் இருள் சூழலாம் என்று பயத்தில் இருக்கிறார்கள். உண்மையில் இந்த நாடு எந்த நிலையில் இருக்கின்றது? பஞ்சத்தில் மக்கள் சாக நேரிடுமோ என்று அஞ்சும் அளவிற்கு பொருள் தட்டுப்பாடு, ஏழை மக்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்வு, அந்நிய செலவாணி கையிருப்பில் ஏற்பட்டிருக்கும் மோசமான வீழ்ச்சி, மோசமான நிதி நெருக்கடி என நாட்டின் பொருளாதார நிலை வங்குரோத்து நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கையின் வரலாற்றில் இது போன்றதொரு நெருக்கடி இதற்கு முன்னர் ஒருபோதுமே ஏற்பட்டதில்லை. இதற்கு காரணம் என்ன? இப்படி ஒரு கேள்வியை முன்வைத்தால் உடனே பலரும் கூறும் பதில் கொரோனா பெருந்தொற்று. அரசாங்க தரப்பில் உள்ளவர்கள் பொதுவாக கூறும் பதிலும் இதுதான். ஆனால் நாங்கள் நேர்மையாக கேட்டுக்கொள்வோம், இன்றைய நெருக்கடி நிலைக்கு உண்மையிலேயே கொரோனா பெருந்தொற்று மட்டும்தான் காரணமா? கொரோனா பெருந்தொற்று என்பது ஒரு உலகளாவிய நெருக்கடி, பல நாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் உண்மைதான். இது உலகளாவிய நெருக்கடி ஏற்படுகின்ற போது நிச்சயம் இலங்கையும் பாதிப்படையும். இதில் ஆச்சரியமடைய எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நெருக்கடி நிலையை பல நாடுகளும் வெற்றிகரமாக சமாளிக்கின்றன. ஒரு அரசாங்கத்தின் வெற்றி என்பது நெருக்கடி நிலையை கையாளுவதில் தான் தங்கியிருக்கிறது. இதற்கு சிறந்த உதாரணம் பங்களாதேஷ். அவர்கள் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள்தான், ஆனால் பொருளாதார நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளித்திருக்கின்றனர். பெருந்தொற்று நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர்களால் இலங்கைக்கு கடன் வழங்க முடிந்திருக்கின்றது. ஆனால் இலங்கையின் ஆட்சியாளர்களால் இந்த நெருக்கடி நிலையை சமாளிக்க முடியவில்லை, திணறுகின்றனர். எனவே இன்றைய நெருக்கடி நிலைக்கு கொரோனாவும் ஒரு காரணம்தான், அதனை நாம் மறக்கவில்லை. ஆனால் அதனை மட்டுமே ஒரு காரணமாக பார்ப்பதைத்தான் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். உண்மையில் இன்று ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி திடீரென்று ஏற்பட்ட ஒன்றல்ல. இது ஒரு புற்றுநோய் போன்று வெகு காலமாக வளர்ந்து வந்த ஒன்று. இப்போது மறைக்க முடியாத அளவிற்கு நோய் முற்றிவிட்டது. இலங்கை மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எவையுமே தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கவில்லை. தமிழ் மக்களின் நியாயமான அரசியல் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான உறுதிப்பாட்டை காண்பிக்கவில்லை. மாறாக தமிழ் மக்கள் மீது மேலும் மேலும் ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது பற்றியே சிந்தித்தீர்கள். இலங்கை தீவை மாறி மாறி ஆட்சி செய்த இரண்டு பெரும் கட்சிகளுமே இதற்கு விதிவிலக்கல்ல. எதேச்சாதிகார போக்கின் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது பற்றியே சிந்தித்தீர்கள். தனிநபர்களாக சிலர் எங்களுடைய நியாயத்தை புரிந்து கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஆனால் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஆனால் தென்னிலங்கையில் ஒட்டுமொத்த அரசியல் போக்கானது எப்போதுமே தமிழ் மக்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக கருதும் ஒன்றாகவே இருந்திருக்கின்றது. தமிழ் மக்களின் நியாயமான அரசியல் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இந்த நாடு ஒரு உள்நாட்டு யுத்தத்திற்கு சிக்கியது. நாட்டின் ஒட்டுமொத்த வளமும் யுத்தமொன்றில் முதலீடு செய்யப்பட்டது. யுத்த வெற்றிக்காக பல நாடுகளிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால்தான் நாடு பெரும் கடன் சுமக்கில் சிக்கியது. அத்துடன் பொருளாதார வளர்ச்சியில் பாரிய பின்னடைவையும் கண்டது. பாதியீடு தொடர்பில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற போது உலகின் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய சக்தியான சீனாவினால் நாட்டின் பிரதான அரச வங்கியான மக்கள் வங்கி கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய யுத்த வெற்றிக்காக முழு நாட்டை மடகு வைத்து நீங்கள் தயங்கவில்லை, அடக்கு வைக்க தயங்கவில்லை. இதன் காரணமாகத்தான் இந்த நாடு இன்று வல்லரசுகளின் அதிகார போட்டிக்குள் சிக்கியிருக்கின்றது. நீங்கள் விரும்பிய யுத்த வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் உங்களால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியவில்லை. பொருளாதார ரீதியில்
நெருக்கடிக்கான உண்மையான காரணத்தை இந்த பின்னணியில்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களின் நியாயமான பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கவில்லை. தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் ஆரம்பத்திலேயே பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் இந்த நாடு யுத்தத்தை நோக்கி சென்றிருக்காது, நாட்டின் வளமும் சேர்ந்திருக்காது, நாடு கையேந்து நிலைக்கும் சென்றிருக்காது. இவ்வாறானதொரு வரலாற்று நெருக்கடி நாட்டு மக்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்காது. தமிழ் மக்களை எப்போதுமே இரண்டாம் தர பிரஜைகளாக வைத்திருக்க வேண்டும் என்னும் உங்கள் தீராத ஆசையினால் நீங்கள் சாதித்தது என்ன? இன்று கொரோனா சொத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றனர். நாட்டின் அனைத்து இன மக்களும், குறிப்பாக ஏழை மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவிக்கின்றனர். பொருட்களுக்காக மக்கள் நீண்ட வரிசையிலே நிற்கின்றனர். சிங்கள இளைஞர் யுவதிகள் மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி செல்வதற்கு வரிசையில் நிற்கின்றனர். ஒரு காலத்தில் இராணுவ கடுபிடிகளாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் அச்சுறுத்தல்களாலும் எமது இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறினர். அவ்வாறானவர்கள்தான் இன்று புலம்பெயர் சமூகமாக வளர்ச்சியடைந்திருக்கின்றனர். இன்று பொருளாதார நெருக்கடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் சிங்கள இளைஞர்கள் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமையொன்று உருவாகி இருக்கின்றது. உங்களது தவறான கொள்கைகளால் விவசாயிகள் சொல்லனா மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடுத்தெருவுக்கு வந்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நஷ்ட ஈடு கூட நீங்கள் வழங்கவில்லை. இந்த பாதிப்பிட்டில் அதற்கான நிதியும் ஒதுக்கப்படவில்லை. நாடு வரலாறு காணாத நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரே நாடு ஒரே சட்டம் என்னும் சுலோகத்தின் கீழ் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையில் ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் நீதித்துறை அமைச்சருக்கே அந்த செயலணி பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஒருபுறம் புதிய அரசியல் யாப்பு தொடர்பில் பேசி வரும் அரசாங்கம், மறுபுறம் இப்படியானது ஒரு செயலணியையும் உருவாக்கியிருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் எதை கூற முற்படுகிறீர்கள்? உண்மையிலே நீங்கள் எதை செய்ய முயற்சிக்கிறீர்கள்? இந்த நாட்டில் நடைமுறையில் இருந்து வரும் தேச வளமை சட்டம், கண்டிய சட்டம், முஸ்லீம் சட்டம் என்பவற்றை இல்லாதொழிப்பதுடன் அரசியல் ஜாப்பின் 13வது திருத்தத்தினூடாக மாகாண சபைகள் பிரதேச சபைகளுக்கு கிடைக்கப்பெற்ற அற்பசொற்ப அதிகாரங்களை மகபரித்துவிடும் கபட நோக்கம் கொண்டதாகவே இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற எண்ணக்கருவை சந்தேக கண்களுடன் நாம் நோக்குகின்றோம். அரசாங்கத்தின் நடவடிக்கை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. 1972 மற்றும் 78 அரசியல் யாப்புக்கள் இரண்டுமே எமது மக்களின் பங்குபற்றுதல் இல்லாமையே கொண்டு வரப்பட்டது. எமது தலைவர்கள் அதனை எதிர்த்திருந்தனர். ஆனால் பெரும்பான்மை ஜனநாயகம் என்னும் பெயரால் எங்களது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. 72 அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்ட போது எண்ணிக்கை சிறுபான்மை மக்களுக்கு சாதகமாக இருந்ததாக கருதப்பட்ட சோல்ஸ்பரி ஜாப்பின் 29வது சரத்து நீக்கப்பட்டது. 29வது சரத்து இருந்தபோதுதான் 56 தனிச்சிங்கள சட்டமும் அன்றைய பிரதமர் எஸ்.டபிள்யூ. பண்டாரநாயக்கா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பே இந்திய பாகிஸ்தானிய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு 1,000,000 இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அரசியல் ஜாப்பின் மூலம் எங்களுக்கு இருந்த ஓரளவு பாதுகாப்பை கூட இல்லாமல் ஆக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அப்படியானதொரு உள்நோக்கத்துடன் தான் செயல்படுகின்றீர்களோ என்ற சந்தேகம் எங்களிடம் உண்டு. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்கின்றன. இன்று தமிழ் மக்களுக்கு ஓரளவு பாதுகாப்பாக இருப்பது தமிழ் மக்களும் ஓரளவாவது அதிகாரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருப்பது 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற 13வது திருத்த சட்டம் ஒன்றுதான். அதனையும் திட்டமிட்டு இல்லாமலொழிக்கும் நோக்கில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அதுதான் உங்களது புதிய அரசியல் யாப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உள்நோக்கமா? உண்மையில் இலங்கை ஒரு அதிசயமான நாடு என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பதிவானது இந்த நாட்டை நேசிக்கும் அடுத்த தலைமுறைக்கான சமர்ப்பணமாகும். ஏனெனில் வேறு எந்த ஒரு நாட்டிலும் நடந்திராத அவசியம் இந்த நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அரசியல் ஜாப்புத்தான் ஒரு நாட்டின் அதுயர் சட்டம்.
அதனை பாதுகாப்போம் என்று சத்தியத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றீர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் சத்தியம் செய்த அரசியல் சாசனத்தையே எந்தொரு குற்றவுணர்வும் இல்லாமல் மீறி வருகின்றீர்கள் அரசியல் யாப்பில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை இன்று வரையில் நீங்கள் முழுமையாக அமல் நடத்தப்படவில்லை அரசியல் யாப்பை மீறுவதில் நீயா நானா என்று போட்டி போடுகின்றீர்கள் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல் நடத்த மறுப்பதானது அரசியல் யாப்பை அப்பட்டமாக மீறும் ஒரு செயலாகும் இதனை உணர முடியாத அளவிற்கு யதேச்சிய அதிகாரம் உங்கள் கண்களை மறைக்கின்றது நாட்டின் பதவியர் சபை ஒன்றிலேயே அத்துமுறல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் அனைவரும் துணை போய் கொண்டிருக்கிறீர்கள் முன்னாள் ஜனாதிபதியும் இப்போதைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 13+ தொடர்பில் பேசினார் இந்தியாவிற்கும் சர்வதேசத்திற்கும் அவ்வாறான வாக்குறுதியை வழங்கியிருந்தார் 2009 யுத்தம் முடிவிட்டதைத் தொடர்ந்து இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தின் இணைந்து நயத்துடன் இணைந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் 13 கப்பால் சென்று தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதிக்கு என்ன நடந்தது இப்போது மீண்டும் உள்ளக பொறுமையில தொடர்பில் பேசுகின்றீர்கள் புலம்பெயர் கழகத்துடன் சமூகத்துடன் பேசுவதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தையே முழுமையாக அமல் நடத்த மறுத்து வரும் உங்களது உள்ளக பொறுமுறை சித்த சிவாதீனம் உள்ள எவராவது நம்புவாரா இந்த அரசாங்கத்தினால் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதில் எந்த ஒரு நம்பிக்கையும் என்னிடம் இல்லை ஏனெனில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செயலில் காண்பிக்கவில்லை உண்மையில் நீங்கள் கூறும் புதிய அரசியல் ஜாப்பானது ஒற்றையாட்சியை முறைமை நீக்கப்பட்டு தமிழ் மக்களின் சமத்துவம் கௌரவத்தை உறுதிப்படுத்தும் அரசியல் ஏற்பாடுகள் கொண்டிருக்கின்ற முக்கியமாக அவற்றை பாராளுமன்ற பெரும்பான்மையின் ஊடாக மிகவும் பறித்தெடுக்க முடியாத மீளவும் பறித்தெடுக்க முடியாத ஏற்பாடுகளை கொண்டிருக்குமானால் அப்படியான ஒரு அரசியல் யாப்பை நாம் இருகை கரங்கூப்பி வரவேற்போம் ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விடயங்கள் உற்று நோக்கினால் அரசாங்கத்திடம் அப்படியான எந்த ஒரு நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் அப்படியான நோக்கம் அரசாங்கத்திடம் இருந்திருந்தால் இன்று இருப்பவற்றை பறத்தெடுப்பது பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள் கிழக்கு மாகாணத்தின் தமிழ் பெரும்பான்மை திட்டமிட்டு குடியேற்றங்கள் மாற்றி அமைத்தது போன்று இப்போது வடக்கின் மீதும் கண் வைத்திருக்கின்றீர்கள் வடக்கு மாகாணத்தின் சனத்தொகையை மாற்றியமைக்கும் நோக்குடன் திட்டமிட்டு செயற்படுகின்றீர்கள் உங்களுக்கு நல்லிணக்கத்தில் உண்மையான ஈடுபாடு இருந்திருக்குமானில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை நீங்கள் ஆதரிப்பீர்களா வவனியாவில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றீர்கள் அனுராதபுர மாவட்டத்தின் கீழ் 4 சிங்கள கிராம சேவையாளர்கள் பிரிவுகளை வவனியா மாவட்டத்துடன் இணைத்து இனப்பரம்பலை மாற்றியமைக்க திட்டமிடுகிறீர்கள் மாகாண எல்லைகளை நிர்வாக ரீதியாக மாற்ற முடியாது என்பது தெரிந்திருந்தும் நாட்டின் சட்டத்திற்கு எதுவிதமான மதிப்பும் அளிக்காமல் எதேச்சரிகரமாக தாந்தோன்றித்தனமாக செயற்படுகின்றீர்கள் மாகாண சபை செயலற்றிருக்கும் சூழலில் சூழலை பயன்படுத்திக் கொண்டு ஆளுநர்கள் மூலம் திட்டமிட்டு இந்த விடயங்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள் மாகாண நிர்வாகத்தின் கீழுள்ள பாடசாலைகள் வைத்தியசாலைகள் திட்டமிட்டு மத்திய அரசின் கீழ் கொண்டு செல்கின்றீர்கள் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூட இப்போது 13வது திருத்தச் சட்டத்தை நீர்த்து போக செய்யும் ஒரு இரகசிய படையணையாக செயல்படுகின்றதோ என்ற சந்தேகம் எழுகின்றது சுகாதார துறையை மத்தியமயப்படுத்தல் என்னும் தலைப்பின் கீழ் 8வது மாதம் 11வது ஆண்டு அதாவது இந்த மாதம் 8வது தேதி அன்று அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் செனகல் பெர்னாண்டோ வடக்கில் உள்ள கிளைகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அரசாங்கத்திற்கு தெரியாமல் இப்படியான ஒரு கடிதத்தை அவரை அனுப்பியிருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை எவ்வாறாயினும் இல்லாமலாக்க வேண்டும் என்னும் இனவாத முனைப்பில் தீவிரத்தன்மையை இந்த கடிதம் உணர்த்துகிறது அப்படியாயின் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது நாட்டிலும் நாட்டை நிர்வகிக்கும் சட்டத்திலும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை இருக்கவும் கூடாது தமிழர்கள் இந்த நாட்டின் வேண்டுமானால் இரண்டந்தர பிரஜைகளாக வாழ்ந்துவிட்டு போகலாம் இதுதான் அரசாங்கத்தின் ஒரே
நாடு ஒரே சட்டமா இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமா என்ற கரிசனை இருந்தால் அதில் அர்ப்பணிப்பிருந்தால் முதலில் அரசியல் யாப்பில் இருப்பவற்றை நிறைவேற்றுங்கள். ஏற்கனவே 13 பறத்தெடுக்கப்பட்ட விடயங்களை மீளவும் தமிழ் மக்களுக்கு வழங்குங்கள். எதிர்காலத்தில் ஒரு சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான உங்களின் அர்ப்பணிப்பை நிரூபித்து காட்டுங்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக கிடைக்கப்பட்ட 13 திருத்தச் சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்னும் ஒரே ஒரு நோக்கம் கொண்ட உங்களது புதிய யாப்பு முயற்சியை கைவிடுங்கள். முதலில் இந்த நாட்டின் அரசியல் யாப்பு உண்மையானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். 13 முழுமையாக முன்னெடுத்துங்கள். இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கியிருக்கின்றீர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்கத்தான் வேண்டும், நஷ்டஈடு கட்டாயம் வழங்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த மக்கள் உங்களிடம் போது கேட்டுக்கொண்டிருப்பது நஷ்டஈடு அல்ல, அவர்கள் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றே கேட்கின்றனர். தங்களுக்கான நீதியை கோருகின்றனர். வெறுமனே குறிப்பிட்ட சில 1000 ரூபாய்கள் கொடுப்பதன் மூலம் அவர்களின் துன்ப துயரங்கள் தீர்ந்து விடாது. சுயாதீன விசாரணை ஒன்று மேற்கொள்வதன் மூலமே யுத்த காலத்தில் காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்கும். நாங்கள் கோரும் நீதி பொறுமுறை என்பது தமிழ் மக்களுக்கானது மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்கானதும் என்பதை உணருங்கள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களினது மட்டுமல்லாது, நாட்டின் முற்போக்கு சிந்தனையாளர்களதும் சர்வதேச சமூகத்தினதும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அனைத்து அரசாங்கங்களும் அரசுக்கு மாறான கருத்துக்களை கொண்டவர்களை பயங்கரவாதி என்னும் பெயரில் கைது செய்வதற்கு சிறைகளில் அடைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் காணப்படுகிறது. எனவே இந்த சட்டத்தை இல்லாத ஒழிப்பதுடன் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் உடன் விடுவித்தல் வேண்டும் என வலியுறுத்துகிறேன். அதேவேளை அண்மையில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அவர்களின் முன்முயற்சியால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக சிறையில் இருந்த 16 தமிழ் அரசியல் கைதிகள் ஜனாதிபதியினால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சருக்கும் எனது நன்றிகளை தெரிவிப்பதோடு கடுப்பில் உள்ள ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலைக்கும் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்து பௌத்த நல்லுறவு பற்றி பேசுகின்றீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் மிகவும் பலமான நிலையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இந்துத்வா கருத்தியலுக்கு நெருக்கமானவர்களாக உங்களை காண்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றீர்கள். இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மெலிந்த மொரக்கொட கண்டியில் சீதை அம்மன் ஆலயத்தில் இருந்து கல்லை ராமர் கோவில் கட்டுவதற்கு கொண்டு போகின்றார். இறைச்சிக்காக மாடு அறுப்பதை தடுப்பது பற்றி சட்ட மூலத்தை கொண்டு வருகிறார்கள். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ சிங்களத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதையின் பிரதியை பிரதமர் மோடிக்கு பரிசளிக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் கூறுவது தெளிவாகவே புரிகின்றது. பிஜேபியை திருப்திப்படுவதற்கான இந்துத்வ ராஜதந்திரத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். இந்து பௌத்த ஒற்றுமை பற்றி பேசுகின்றீர்கள். ஆனால் ஒருபுறம் வடக்கில் பெரும்பான்மையாக வாழும் இந்து தமிழ் மக்களின் சமத்துவம் கௌரவத்தை உறுதிப்படுத்துவதை எதிர்க்கின்றீர்கள். பாரம்பரிய இந்து ஆலயங்களை பௌத்த விகாரங்களாக பிரகடனப்படுத்துகிறீர்கள். அவ் இடங்களை பௌத்த பிக்குகள் ஆக்கிரமிப்பதற்கு உங்கள் படைகள் உதவுகின்றன. இன்று பௌத்த மதத்தின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குகின்றீர்கள். ஆனால் இந்து மதத்தினாலோ அல்லது இலங்கையில் உள்ள மற்ற ஏனைய மதங்களுக்கோ வளர்ச்சி நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை. இங்கும் உங்களுடைய உள்நோக்கம் வேறு என்பதை நாம் அறிவோம். இந்துத்வ கருத்தியலுக்கு நெருக்கமானவர்களை காண்பித்து கொண்டு இந்தியாவின் ஆதரவுடன் 13 திருத்தச் சட்டத்தை இல்லாமல் ஆக்கலாம் என்ற எண்ணுகிறீர்கள். ஒரு நிமிஷம் தாங்க. தூக்கிவிட்டு தமிழ் மக்களுக்கு இலங்கையின் அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கினையும் வழங்க முடியாதென்று கூற முற்படுகிறீர்கள். அதாவது இந்தியாவின் இந்து மக்களை பயன்படுத்திய வடக்கில் உள்ள பெரும்பான்மை வாழும் இந்துக்களை அதிகாரமற்றவர்களாக்கவும் என்று கணக்கு போடுகின்றீர்கள். இவ்வளவு அனுபவங்களையும் பின்னரும் கூட தமிழ் மக்களை எவ்வாறு மேலும் ஒன்றுமில்லாதாக்கலாம் என்று சிந்திக்கின்றீர்கள். ஒரு செகண்ட். இறுதியாக இலங்கையை பல இனங்களை கொண்ட பல மொழிகளை பேசுகின்ற இந்தியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா ஆகிய ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் இன மொழி பாகுபாடுகள் அப்பால் சமஷ்டி முறையிலான ஒரு நியாயமான அதிகார பகிர்வினை தங்களின் அரசியல் ஜாப்புக்கள் ஊடாக உறுதிப்படுத்தி ஒன்றுபட்டு பொருளாதார ரீதியிலும் ஏனைய துறைகளிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை
அவிருத்தியையும் அடைந்துள்ளதை காண முடியும். இனியாவது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சியுங்கள். எதேச்சாதிகார அரசியலை தூக்கி வீசிவிட்டு தமிழ் மக்களின் சமத்துவ கௌரவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்படுங்கள். ஒரு காலத்தில் தனிநாடு தொடர்பில் சிந்தித்த தமிழ் தலைமுறை இப்போது இல்லை. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் எங்கள் பகுதிகள் எமது அலுவல்களை நாமே பகுதிகளில் எமது அலுவல்களை நாமே நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய கௌரவத்துடனான ஒரு சமஷ்டி அமைப்பை அமைப்பு முறையிலான அரசியல் தீர்வினூடாக நாமும் இந்த நாட்டில் சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சியில் பங்காளிவதற்கான வாய்ப்புகளை பற்றித்தான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். Honorable Member, please wind up. ஒரு செகண்ட் நான் முடிக்கிறேன். ஒரு தனித்துவம் மிக்க தேசிய இனத்தை ஒடுக்குமுறைக்கில் வைத்துக் கொண்டு இரண்டாம் தரமாக நடத்தி கொண்டு இலங்கை தீவு ஒருபோதுமே முன்னோக்கி பயணிக்க முடியாது என்பதை இனியாவது உணருங்கள். ஒரு இனத்தை ஒடுக்கும் மற்றைய இனம் வளர்ச்சி அடைந்ததாக வரலாறு இல்லை. தேர்தல் வெற்றி நாட்டில் சிந்தியுங்கள். நன்றி.